அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுல பார்க்க போறோம். நீங்க ஒண்ணே யோசிப்பீங்க, ஏண்டா சாதாரண பல்லுக்கு என்ன இவ்வளவு பில்ட் அப் தரணும் சொல்றாங்க கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கே பல் வலி வருது. நீங்க உடனே போவீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் அம்மா இன்னைக்கு பல் வலிக்குதுமான்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு லவங்கத்தை கையில கொடுத்து இந்தப்பா எங்க பல் வலிக்குதோ அங்க வச்சுக்கோமான்னு சொல்லுவாங்க. நீங்களும் வேற வழி இல்லாம இந்த வாயில வச்சுப்பீங்க, கொஞ்ச நாள் பாப்பீங்க, வலி போயிடுச்சுன்னா பரவாயில்ல. போல என்ன பண்ணுவீங்க, உடனே உங்க அப்பா கிட்ட போவீங்க, அப்பா பல் வலிக்குதுப்பான்னு. அவர் என்ன சொல்லுவாரு, விடுறா தானா சரிடுன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க, வலி வந்தது எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு வந்தா தெரிஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நீங்க சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, நிதி இதுக்கு ஹாஸ்பிட்டலா, ஏண்டா எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஏன்னு கேறீங்களா, சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பாருங்க, ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. நீங்க சொல்ற அதே சாதாரண பல்லுக்காக தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பல லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எதை சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டென்டல். ஆமாங்க, சாதாரண பல்லுக்காக தான் இத்தனை பேர் வந்து போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க இப்போ புரிஞ்சுக்கலாம் ஏன் போட்டி போட்டு படிக்கிறாங்கன்னு, அதுக்கு பின்னாடி வந்து ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கு, அதனாலதான் அவங்க படிக்கிறாங்க. இப்போ சரி, இப்போ உங்களுக்கு பல் பிரச்சனை வருதுன்னா தயவு செய்து நீங்க ஆரம்பத்திலேயே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ சப்போஸ் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டா சொத்தம் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு கண்டிப்பா வந்து தெரியும் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். போனீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணா போதும் அது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சும்மா கிளீன் பண்ணுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை, ஈஸியா போயிடும். சப்போஸ் நீங்க அதை கண்டுக்கிற அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் வச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணோம்னா, லைட்டா கொஞ்சம் லைட்டா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அப்ப போனீங்கன்னா அதை வந்து கிளீன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஓட்டா இருக்கும். ஏன்னா அது கிரீம் வந்து சாப்பிட்டுருக்கும், அந்த ஓட்டை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அது ஒன்றும் லாங் ப்ராசஸ் கிடையாது, ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே, ஃபில்லிங் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க கடைசியாக கண்டிக்கவே இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து யூடியூப்ல தேடி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பில்டப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோலாம் கிடையாது, ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் கொஞ்சம் அது தவிர்க்கிறது நல்லது, அதனால நீங்கள் ஸ்டார்டிங்கில் போயிடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னோட டிப்ஸ் என்னன்னா, தயவு செய்து தூங்குவதற்கு முன், அதாவது நைட்டு சாப்பிட்ட அப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க, டூத்தை வந்து ப்ரஷ் பண்ணுங்க, மறக்காமல் ப்ரஷ் பண்ணுங்க, டெய்லியும் பண்ணுங்க. ஏன்னா கிருமிகள் வந்து நைட் நேரத்தில் தான் நீங்கள் வந்து வாயை முடிய வச்சுருப்பீங்க. ஓகே, வாயை முடிய வச்சு அந்த நேரத்தில் தான் அது வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நைட் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அதோட க்ரோத் செஞ்சிருக்காது, அதாவது கிருமிகளே இருக்காது. அதாவது மார்னிங் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா மார்னிங் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்மெல்லு, அதாவது எப்பவுமே நைட் தூங்கி காலையில் இருந்துச்சிங்கன்னா வாயில் வந்து பேட் ஸ்மெல் வரும், அது துர்நோட்டம்னு சொல்லுவாங்க, அது பேட்ச் பண்ணுறோம், அதை போக்குறதுக்காக தான் மார்னிங்கை வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷிங் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் க்ளீனாக வச்சுப்பாங்க ஃபுல்லாக. பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் விட்டுட்டு இருக்கோம், நைட்டாக விட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலாம்னா, 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் ரெண்டு காலேஜஸில் போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க, டீத்தை க்ளீன் பண்ணுங்க. ரொம்ப செலவாகுது, 100 ரூபீஸ்க்குள்ள தான் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காம வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து போய் க்ளீன் பண்ணுங்க. போய் நீங்கள் அப்போ பணம் க்ளீன் பண்ணும்போது அவங்க பார்த்து சொல்லிருவாங்க, இந்த பல் சம்டைம்ஸ் வந்து பல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாரும் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.